காட்சட்டையை எப்படி சரியாக அணிவது என்பதை ரணில் புரிந்து கொள்ள வேண்டும். ஜேவிபி அறிவுரை. படையினரிடம் எவரும் ஒப்படைக்கப்படவில்லை என கூறுவது கண்டிக்கத்தக்கது. சபையில் ஸ்ரீதரன் காட்டம். ரணில் குறிப்பிடுவதை நம்ப முடியாது. முன்னாள் அமைச்சர் பதிலடி. ரோ பெசில் சந்திப்பின் பின்னணி வெளியான தகவல். கோட்டாபே ராஜபக்ஷ ஏன் தப்பிச் சென்றார்? முன்னாள் ஜனாதிபதி பகிரங்கம். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் பிணையில் உள்ள ஒருவர் வெட்டிக்கொலை. அதிகார பகிர்வு பேச்சுவார்த்தைக்கு சர்வதேச மத்தியஸ்தம் அவசியம். மனோ விடாப்பிடி. போராட்டங்களை ஒடுக்க தீவிரம் காட்டும் சீன அரசாங்கம். அனுருத் லைவ் இன் கன்சர்ட் Once upon a time December 2nd திகதி லண்டன் வெம்பிளியில் OVO அரினாவில் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் அவைலபிள். மக்கள் போராட்டம் இன்னும் ஓயவில்லை என்பது ராஜபக்ஷக்கள் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். நாட்டை விட்டோடிய பெசில் ராஜபக்ஷ அண்மையில் நாடு திரும்பினார். பலமான அரசியல் இயக்கத்தை அவர் உருவாக்கப் போவதாக சிலர் கூறி திரிகின்றனர். விமான நிலையம் வந்த பெசிலுக்கு அவரின் சகாக்கள் மற்றும் அடியாட்களால் அரச அனுசரணையுடன் வரவேற்பளிக்கப்பட்டது. ஆனால் தான் நாட்டை விட்டு செல்ல முற்படுகையில் விமான நிலைய ஊழியர்கள் தன்னை எப்படி கவனித்தார்கள் என்பதை பெசில் ராஜபக்ஷ மறந்துவிடக்கூடாது. மக்கள் போராட்டம் இன்னும் ஓயவில்லை. கோரிக்கைகள் அவ்வாறே உள்ளன. கொள்ளையர்கள் பொருளாதாரத்தை நாசமாக்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். கொள்ளையடிக்கப்பட்ட வளங்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட வேண்டுமென மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். இதையும் பெசில் உள்ளிட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேவேளை ஹிட்லர் பற்றி கதைப்பதற்கு முன்னர் காட்சட்டையை எப்படி சரியாக அணிவது என்பதை ரணில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தில் படையினரிடம் எவரும் ஒப்படைக்கப்படவில்லை என காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த குறிப்பிட்டுள்ளமை பொறுப்பற்றதாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறானவர்கள்தான் இந்த நாட்டுக்கு வினையாக உள்ளார்கள். பௌத்த அறக்கொள்கையை பேணும் சிங்களவர்கள் நாட்டில் உள்ளார்கள். அவர்களை காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவராக நியமியுங்கள் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் 27ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வுக்கு பாரிய தடைகள் காணப்படாத போது ஒரு சில பகுதியில் படையினர் தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவுகூற அவர்களுக்கு எவ்வித தடைகளையும் ஏற்படுத்தாத ஜனாதிபதிக்கும் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட இளம் சிங்கள சகோதரர்களுக்கும் இந்த உயரிய சபை ஊடாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனங்களுக்கிடையிலான புரிதல் கட்டம் கட்டமாக வளர்ச்சியடைந்து செல்கின்றமை வரவேற்கத்தக்கதாகும். இந்த துயிலம் இல்லங்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும். இது இந்த நாட்டின் நலனக்கத்தின் அடித்தளமாக அமையுமென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்டிருந்த அனைத்து அரசாங்கங்களும் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன என பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிடுவதை எவராலும் நம்ப முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பினூடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அடுத்த சுதந்திர தினத்திற்கு முன்னர் தீர்வை வழங்கப்போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கூட்டிணைந்த அடிப்படையில் அரசாங்கங்கள் ஆட்சியில் இருந்துள்ளன. 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்ட அரசாங்கம் இருந்திருக்கிறது. இந்த அரசாங்கங்கள் எல்லாம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க முயற்சிகளை மேற்கொண்டன. ஆனால் இந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்தன. இவ்வாறான நிலையில் அடுத்த சுதந்திர தினத்திற்கு முன்னர் இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க முடியுமென எவராலும் நம்ப முடியுமா? உலகில் உள்ள எவரும் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பை கருத்தில் கொள்வார்களா? சர்வதேசத்தை ஏமாற்றும் செயற்பாடுகளே தொடர்ந்த வண்ணம் உள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அண்மையில் இரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டார் என கூறப்படும் இந்தியாவின் உளவு பிரிவான ரோ அமைப்பின் தலைமை நிர்வாகி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ஷவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பெசில் ராஜபக்ஷவை சந்திப்பதற்கு எவருக்கும் தடையில்லை. அவருடன் எவரும் பேச்சு நடத்தலாம் என கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் பின்னர் அமெரிக்கா சென்றிருந்த பெசில் ராஜபக்ஷ கடந்த 20ஆம் திகதி நாடு திரும்பினார். அந்த காலப்பகுதியிலேயே ரோ பிரதானியும் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டார் என குறிப்பிடப்படுகிறது.
தமக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவுக்கும் ஆயுதப்படைகளால் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் ஒரே மாதிரியாக இருந்தன. இதுவே தமது காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடப்பதற்கும் கோட்டாபே ராஜபக்ஷ நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கும் காரணமாக இருந்தது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார். புலனாய்வு அமைப்புகளால் தனக்கும் கோட்டாபே ராஜபக்ஷவிற்கும் தோல்வி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு முன்னதாக மூத்த அதிகாரிகள் தமக்கிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட தகவலை பகிர்ந்து கொண்டதாகவும், ஆனால் அவர்கள் அதை எந்த வகையிலும் ஜனாதிபதியாக இருந்த தமக்கு தெரிவிக்கவில்லை. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவிற்கு என்ன நடந்தது? அவர் தப்பிச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்த நாளில் 25,000 முதல் 30,000 போராட்டக்காரர்கள் மட்டுமே கொழும்பில் குவிந்திருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் அவருக்கு தெரிவித்தன. ஆனால் அதனை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பினர். ஆனால் 400,000 மேற்பட்டோர் வந்தனர். அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் என்ன நடந்தது? ஜனாதிபதி தப்பியோட வேண்டியதாயிற்று. பிரதமரும் ஏனைய அமைச்சர்களும் தலைமறைவாக வேண்டியதாக இருந்தது. இரண்டு சம்பவங்களும் பாதுகாப்புக்கான வரவு செலவு திட்டத்தில் பில்லியன் கணக்கான நிதியை வழங்குவதற்கு பதிலாக ஆயுதப்படைகளின் முழுமையான மறுசீரமைப்பு தேவை என்பதை காட்டுகின்றன என்றும் இதன்போது மைத்ரிபால ஸ்ரீசேன சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்குளியில் 38 வயதுடைய நபர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வாகனத்தில் வந்த இருவரினால் குறித்த நபர் தாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் 2019 ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கில் பிணையில் வந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நடத்தவுள்ள பேச்சுக்களுக்கு சர்வதேச தலையீடு அவசியம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் வலியுறுத்தியுள்ளன. அதிகார பகிர்வு தொடர்பில் பேச்சு நடத்துவதற்காக தமிழ் கட்சிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். சுதந்திர தினத்துக்கு முன்னர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இது சம்பந்தமாக சர்வக்கட்சி கூட்டத்தை நடத்தவும் அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் நடத்தப்பட உள்ள பேச்சுக்களுக்கு சர்வதேச தலையீடு அவசியமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமது கட்சி கூட்டணியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகையிலேயே கூட்டமைப்பு எம்பி செல்வம் அடைக்கலநாதனும் கூட்டணியின் எம்பி மனோ கணேசனும் மேற்கண்டவாறு கூறினர். சர்வதேச தலையீடு அத்தியாவசியம். இது வரலாறு எமக்கு கற்றுத்தந்துள்ள பாடம். முழு நாட்டையும் சிங்கள பௌத்த நாடாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறது. எனவே ஏதோ ஒரு வடிவில் சர்வதேச தலையீடு அவசியம். அதனை தட்டிக்கழிப்பதற்கு ஜனாதிபதி முற்பட்டால் தீர்வு திட்ட பேச்சுக்கள் ஆரம்பத்திலேயே குழம்பும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவில் கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மிக அபூர்வமான முறையில் வெடித்துள்ள போராட்டங்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை அந்த நாட்டு அரசாங்கம் தீவிரப்படுத்தியிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை மேற்கு சீனாவின் உருங்கியில் உள்ள உயரமான கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து நாடு தழுவிய போராட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் நேற்றும் பொதுமக்கள் வித்தியாசமான முறையில் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். வித்தியாசமான முறையில் எழுத்துக்கள் படங்கள் இல்லாத வெள்ளை பதாகைகள் ஏந்தி பலர் போராட்டம் நடத்தியிருந்தனர். இந்த முறை தற்போதைய போராட்டத்தின் அடையாளமாக மாறி வருவதாகவும் கூறப்படுகிறது. முக்கிய நகரங்களின் வீதிகளிலும் பல்கலைக்கழக வளாகங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்த போராட்டங்களின் போது பலர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.